எத்தனையோ மனிதர்கள் தேவனை ரொம்ப அரிதாய் அவர்களுடைய வாழ்க்கையில சில சமயம் எல்லாவற்றையும் இழந்து அவருடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியங்களை எல்லாம் கூட தியாகம் செய்து ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததி வந்து தேவனுடைய அன்பை சந்ததிக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம அப்படியே இந்த பூமியை விட்டு மறைந்து போய் விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைய அவங்களுடைய பிள்ளைங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே தேவ கிருபையினாலே பிடித்து கொண்டவர்கள் உடைய சந்ததி தேவனை மறந்தவர்களாகவும் மறுதடித்தவர்களாகவும் மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். உடைய இரக்கங்கள் ஆண்டவரே, உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு பேசும், உடைய கிருபையினால எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம ரெண்டு ராஜாக்களினுடைய புத்தகத்திலே தேவனுடைய திவ்ய காட்சிகள், நமக்காக அவர் எழுதி வைத்த திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். எத்தனையோ மனிதர்கள் தேவனை ரொம்ப அரிதாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சமயம் எல்லாவற்றையும் இழந்து அவருடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியங்களை எல்லாம் கூட தியாகம் செய்து ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததி வந்து தேவனுடைய அன்பை சந்ததிக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம அப்படியே இந்த பூமியை விட்டு மறைந்து போய் விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைய அவங்களுடைய பிள்ளைங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே தேவ கிருபையினாலே பிடித்து கொண்டவர்கள் உடைய சந்ததி தேவனை மறந்தவர்களாகவும் மறுதடித்தவர்களாகவும் மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்க தேசமாயிருந்தாலும் சரி, ஐரோப்பா கண்டத்திலே காணப்படும் அநேக நாடுகளாயிருந்தாலும் சரி, தேவனையும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையையும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டார்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவனுடைய கிருபையினாலே தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை காத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை அந்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்பொழுதுமே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில கூட நமக்கு இருக்கும் தரிசனம், நமக்கு இருக்கும் தேவ அன்பை நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை நம்முடைய சகோதரர்களுக்கோ கொடுப்பது அரிதான காரியமா இருக்கிறது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி தேவ அன்பு நமக்குள் இருப்பது மற்றவர்களை பாதிக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமாயின் தேவனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போகுமானால் தேவனை நம்மோ நம்மை பார்ப்பவர்கள் தேவனை விட்டு மனிதர்களை விலக்கி வைப்பார்கள் என்று நாம் வேறுபடுத்தி பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் வேதத்துல வந்து உதாரணங்கள் உண்டு. நம்ம அடிக்கடி தியானிப்போம், தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என் இதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனுடைய குமாரரிலே எத்தனை பேர்கள் ஆண்டவருக்கு பிள்ளையா இருந்தாங்க. சாலமோன் கூட கொஞ்சம் நாட்கள் தான்
தேவனை அவன் பின்பற்றினான். அதற்கு பிறகு அவன் வழுவி போனான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ நம்பிக்கையை அவன் விரோதித்தவனாய் இருந்தான் என்று கூட நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, தாவீதுடைய ஒரு பிள்ளைகளும் தேறல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் இந்த மாதிரி ஆகுது? எதுக்காக வந்து மனிதர்கள் தங்கள் குடும்பங்களிலே தங்களை நேசிக்கிற, தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தேவ சத்தியத்தை ஏன் சொல்ல தவறி விடுகிறார்கள்? இதற்கு ஆதாரமாக நாம வந்து 2 Kings 12:1-20 முதல்ல வாசிக்கலாம். அதற்கு பிறகு தேவை இருந்தால் வேறு சில வசனங்களை வாசிக்கலாம். யெகூவின் 7 வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகிய எருசலேமிலே 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். பெர்சேபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்றும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், இலக்கத்திற்கு படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23rd வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதில் மூடியிலே ஒரு துவாரம் விட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசப்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரியர்களுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாக்கியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்டு மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குட்ட பிரயாசித்தம் பணமும் பாவ பிரயாசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியரை சேர்ந்தது. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாக போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத், யோராம், அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான்.
யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியிலே மில்லோ வீட்டிலே அவனை கொண்டு போட்டார்கள். ரொம்ப பயங்கரமாக இவனுடைய வாழ்க்கை வந்து முடிவதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை வந்து நன்றாக ஆரம்பிக்கிறது. தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஏன்னா ஆசாரியனாகிய யோய்தா அவனை போதகம் பண்ணி அவனை நன்றாக வளர்த்திருந்தான். ஏன்னா ரொம்ப சின்ன வயதிலேயே யோய்தாவினாலே மென்டர் பண்ணப்பட்டு அவன் வந்து கர்த்தருடைய காரியங்களிலே அவனுடைய இதயம் இருந்தது. ஆனா இவனுடைய பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியனாகிய யோதா சொன்னதுனால அவனுக்குள்ள ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒழிய தேவனை குறித்த அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு அவனுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி வாழும் வாழ்க்கைக்கும் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு நமக்கு இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? வெளியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜாவை பார்க்கும்போது ஒரு பரிசுத்தமான ராஜா, எல்லாவற்றையும் சரியா செய்யறான், தேவனுடைய காரியத்தை ஒழுங்காய் செய்தான், அதற்கு ஒரு கிரமத்தை உருவாக்கினான், தேவனுடைய ஆலயம் இடிந்து போயிருக்கிறதை பார்த்து அதை வந்து சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாவித முயற்சிகளையும் எடுக்கிறான். காணிக்கை பணத்தை குறித்து அவனுக்கு ஒரு ஒரு தெளிவு வருகிறது, அதை ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு வருகிறான். இவை எல்லாம் இருந்தும் இவனுக்கும் எசேக்கியாவுக்கு இருந்தது மாதிரியோ இல்ல மற்ற ராஜாக்கள் காட்லி ராஜாக்கள் இருந்த மாதிரியோ ஏன் வந்து தேவனோடு பேசும் ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை? ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை? நன்றாக கவனியுங்கள், இதற்கு முன்பாக இருக்கும் எத்தனையோ பிலீவிங் ராஜாக்கள் இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருகிறது. வேறு நாட்டுக்காரர்கள் வந்து எல்லா இடத்திலும் வெற்றி செய்து அந்த நாட்டை வந்து முற்றுகை போடக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் வருகிறது. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனை பார்க்க வேண்டும், அவரிடத்திலே அவரிடத்திலே அவன் வந்து அந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று இல்லாம அதையும் உட்கார்ந்து யோசித்து என்ன செஞ்சா அவன் வராமல் திரும்பி அப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்திலே விசாரியாமல் அவன் அதை செய்கிறான்னு நமக்கு தெரிகிறது. அதுல இருந்து என்ன அர்த்தம் என்றால் அவனுக்கு எல்லாம் கடவுள் காரியங்களை அவன் வெகு ஜாக்கிரதையாய் செய்தாலும் தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததாக தெரியவில்லை. இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இது வந்து கடவுளுக்கு விரோதமாயிருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏன் தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் அந்த அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த நாட்களிலே நிறைய பெரிய இடத்துல வந்து உம்முடைய நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம், அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரமக்காரர்களே நான் உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாது. அப்போ தேவனுக்கு மனிதர்களை தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாய் தெரியும். அப்போ உங்களை எனக்கு தெரியாது என்று ஏன் சொல்லுகிறார்? ஏன் சொல்றாருன்னா தேவ காரியங்களை நாம் செய்கிறோம், என்னென்னமோ போய் அங்கங்க செய்யறோம், ஆனால் அவரை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? இது வந்து நிறைய பேர் இதை முக்கியமாக கருதுவதில்லை. நம்ம வந்து தேவனை ஒரு பொருள் என்று நினைக்கிறோமா, பொக்கிஷம் என்று நினைக்கிறோமா, இல்லை ஒரு பர்சன் அதாவது ஆள் என்று நினைக்கிறோமா? பொருளும் பொக்கிஷமும் என்று நாம் நினைத்தால் நாம அவரை எண்ணாதிருப்போம்.
இல்லையா? பொக்கிஷம் என்றால் லாபம், பொருள் என்றால் அதற்கு உணர்வெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சில ரிலீஜியஸ் காரியங்கள் இதை பண்ணிட்டு அவருக்கு பிடித்த மனதனை செஞ்சுட்டா நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் வந்து தேவ பக்திக்கான எண்ணம் கிடையாது. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனையாயிற்று. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இல்லாமல் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கூட இல்லை. அசைகள் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிறான் அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? எசேக்கியல் மாதிரி ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே நீரே எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அல்லவா, எங்களை நம்மளும் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக எல்லாவற்றையும் செய்யறது தவறு கிடையாது, ஆனா நம்முடைய பிரச்சனை நமக்கு வரும்போது நமக்கு போக்கஸ் எங்க இருக்கிறது, அந்த போக்கஸ் எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய இதயம் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நம்முடைய பணம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய இதயம் இருக்கும் என்று சொல்வார். ஏன்னா பணத்திற்கு வந்து அந்த அளவிற்கு வல்லமை இருப்பதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். அப்ப பணம் வந்து எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோமோ அங்க நம்முடைய இதயம் இருக்கிறது என்று சொல்வார். இந்த ராஜாவுடைய இதயம் எதுல இருந்தது? இந்த ராஜாவுடைய இதயம் எதுல இருந்ததுன்னா, சாமர்த்தியமாய் அவன் இந்த காரியங்களை நடப்பிக்கிற அந்த பெருமை, அந்த ஒரு விக்டரி உடைய ஒரு சந்தோஷத்துக்கு வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அது அவனுடைய வாழ்க்கையிலே வந்து பொக்கிஷமா இருந்தது. தேவன் வந்து அவனுக்கு பொக்கிஷமா இல்லை. அநேக நேரத்துல நாம் வந்து யோசிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? நான் ஒவ்வொரு நாளையும் முடிக்கும் போது அந்த நாளிலே தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன். ஆனா அதே சமயத்துல சில சமயம் வேதனை அதிகமாயிருக்கும். ஆமா, நேற்று இத்தனை பேர்கள் நமக்கு பிரச்சனை பண்ணினார்கள், இன்றைக்கு வந்து இத்தனை பேர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கலாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்ம அதிகமாய் தேவனை தேடுகிறோம். ஏன் தேடுகிறோம்? நம்மளால வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதனால ஆண்டவர் வந்து இன்டர்வென் பண்ணி நமக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே அவருடைய முகத்தை நாம பார்க்கிறோம். இப்ப இதே மாதிரி பிரச்சனை எனக்கு வரும்போது ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவருடைய கிருபைகளை நான் காத்து நின்று அதை கிருபையினாலே என்னுடைய பிரச்சனைகளை நான் சரி செய்வது ஒரு விஷயம். ஆண்டவரை பற்றி அதெல்லாம் ஒன்றும், அவர் கடவுள், சும்மா அவருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் அவர் எதுவும் சரி செய்வதற்கு அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமாயின் தேவன் தன்னை அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம இழந்து விடுகிறோம். எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சில சமயம் வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறது? அந்த பிரச்சனைகளினாலே தேவனை சார்ந்து கொள்ளும் கிருபை நம் இடத்துல அதிகமாய் பெருகுகிறது. எனக்கு ஒரு வழியே இல்லைங்க, அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தால்தான் என்னுடைய நிலை மாறும். அப்படி அவர் அற்புதம் செய்யாவிட்டால் நான் அழிந்து போவேன் என்ற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட நடு பயங்கரமான அந்தகார காடுகளிலே சுவிசேஷம் சொல்லும் சுவிசேஷகனை மாதிரி இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்திலே வருவதற்கு வழி இல்லை, தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தன்னந்தனியனாய் கிட்டத்தட்ட எலியா மாதிரி அவர்கள் விடப்படும் போது ஆண்டவரை நோக்கி அவர்கள் அபயம் இடுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி அவர்கள் அபயம் இடும் போது தேவன் அவர்களுக்கு பதில் அளிப்பதற்காக இறங்குகிறார். அந்த பதிலை வந்து அளிக்கிறதுனால அவங்க பிரச்சனைகள் அவர்கள் அதுல இருந்து அவங்க வெளிவர்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ராசஸ்ல, இந்த பயணத்திலே அவரை அறிந்து கொள்கிறார்கள். எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து கடினமான பாதை வருகிறதோ,
எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இல்லாமல் அவர் ஒரு அற்புதம் செய்யாமல் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடியாது என்று நான் நினைக்கிறேனோ, அப்போதெல்லாம் தேவனிடத்திலே நான் இன்னும் அருகாமையில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. என்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் பிரச்சனையே இல்லாம இருக்கோ, எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கோ, அந்த நேர்களிலே தேவனை அதிகம் தேடாதவனாய் நான் காணப்பட்டு வந்திருக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில நடக்கிறது, ஒரு சில பேருக்கு மட்டுமல்ல. இந்த ராஜா கடவுள் காரியங்களை செய்து வந்தானே ஒழிய கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் எல்லாம் நல்லா இருக்கும்போது, யோகிதாலாம் இருக்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கிறது. அவன் போன உடனே, அவன் கடந்து போன பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பயங்கரமெல்லாம் நடக்குது பாரு. அந்த மாதிரி பயங்கரமான காரியங்களை வந்து ஹேண்டில் பண்ண அவனுக்கு தெரியவில்லை. அதனால அவன் என்ன செய்யறான், தன்னுடைய செல்வத்தை நம்புகிறான். தேவனுடக்கும் அவனுக்கும் உள்ள உறவிலிருந்து எங்கோ தூர போய்விடுகிறான். அதனுடைய விளைவுகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவனுடைய ரிலேஷன்ஷிப், தேவ காரியங்களை செய்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஒரு விஷயம். அது இந்த ஊர்ல கூட ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் காதலி காதலோருடன் அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்து அந்த உறவை அந்த எப்படியாய் பேணி பாதுகாக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாய் இருக்கும். அவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறார்கள், அதை பாதுகாக்கிறார்கள், பொக்கிஷமாய் நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொக்கிஷமாய் அவரை நினைக்கிறோமா, இல்ல சும்மா அவரு தேவனை வந்து நம்ம நல்லா அடிக்கடி ஜெபம் பண்ணோம், அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர், அதனால அவருக்கு மரியாதைக்குரியவர் என்று நாம் நினைக்கிறோமா, இல்லை இதயம் கொழுந்துவிடத்தக்கதாய் அவருடைய வார்த்தைகள் பேசப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறதா, நம்முடைய நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நம்ம கடவுளுக்குள்ளாய் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்தவர்களாய் எவ்வளவு கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுதான் நமக்கு கண்ணாடி. நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை கரித்து கொட்டி அவர்களை சபித்து ஐயோ எனக்கு இப்படி செய்கிறானே என்று சொல்லி நாம பழி வாங்க நினைப்போம் என்றால் தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றார். அதே மாதிரி பிரச்சனை என்று வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர முயற்சி செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் கூறி எல்லா பக்தர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருந்து அந்த ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமா, இல்லை ஷார்ட்கட்ல ஆண்டவருக்கு விரோதமாயிருக்கிறவர்களிடத்துல போய் நம்ம என்ன செய்யறோம், சமரசம் செய்து விடுகிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். அநேக மனிதர்கள் சமரசம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் வந்து நமக்கு வந்து இயேசுவை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது தைரியத்தோடு ரொம்ப போல்டோடு நாம் சொல்ல தயங்குகிறோம். ஏன் அப்படி சொல்ல தயங்குறோம்னா, நாமே அவரை அந்த மாதிரி நம்ம நேசிக்கல. இந்த பகுதியிலே நம்ம வாசித்த பகுதியிலே ரொம்ப முக்கியமாய் ஹைலைட் பண்ணப்படுகிறது, இந்த ராஜாவுடைய பின்னடைவான ஒரு வாழ்க்கை அல்ல, ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்றது, ஜனங்கள் கடவுளுடைய ஆலயத்தை பழுதுபடுத்துவதற்காக பணத்தை சேகரிக்கிறார்கள், ஆனால் பழுதுபடுத்தாமலேயே அந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. அதுக்கு பிறகு ராஜாவுக்கு இது தெரிந்த உடனே அவன் அவங்களை பனிஷ் பண்ணாம அவன் என்ன செய்யறான், சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமே வர்றதெல்லாம் ஒழுங்கா செலவு பண்ணும், இந்த மாதிரிதான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த நட்டத்தினாலே
ஏற்படும் விளைவுகள் என்ன? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டிய பணம் வந்து விருதாவாய் போய்விட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பணத்தை கையாடினவர்கள் எந்த காரியத்திற்காக அவர்கள் சேகரித்தார்களோ அந்த காரியத்தை செய்யாதவர்களுடைய ஆத்துமாக்கள் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. அந்த அந்த உள்ளங்களிலே அது இடரலாய் குத்தி கொண்டிருப்பதினாலே கொஞ்சம் ஆண்டவரிடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளாய் சிக்குண்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதற்கு தயங்குகிறார்கள். அதனாலதான் நம்ம வந்து மனிதனை மனிதன் கருக்கிடுகிறது மாதிரி ஆண்டவருடைய அன்பிலே நாம் பலப்பட வேண்டும். உற்சாகமாய் நாமும் மற்றவர்களும் அவரை அறிந்து கொள்ளும் அறிவிலே அதிகமாய் அவர்கள் பலப்பட வேண்டும் என்பதை வாஞ்சிக்க வேண்டும். அவரை பற்றி எப்படியெல்லாம் பேசுறோம் உங்களுடைய டே டு டே வாழ்க்கையில? நான் வந்து அன்பிலீவர்ஸ் நேரத்திலேயே நம்ம அப்படி பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா நான் அதை சொல்லல. பிலீவர் இடத்துல ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு விசுவாசியத்துல எவ்வளவு அளவிற்கு தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று எப்படி எப்பெல்லாம் பேசுறோம் நம்ம யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நம்ம சர்ச்சைக்கு போறோம், பிலீவர்ஸ மீட் பண்றோம், எவ்வளவு அளவிற்கு காட் ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு அளவுக்கு ஒரு சாதாரண நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், இங்கதான் வரீங்களா, இங்கதான் வரோம், எவ்வளவு வருஷமா வரீங்க, எவ்வளவு வருஷம், எனக்கு இவ்வளவு பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு, இதே மாதிரியான காரியங்கள் அதிகமாய் பேசுகிறோம். ஆனா தேவனை பற்றி நாம வந்து நம்முடைய டிஸ்கஷன் இருக்கிறதா? என்னுடைய மகன் திருமணத்தின் போது நான் வந்து விருந்தினர்களை வரவேற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அப்ப வந்து நான் ஒரு 10-15 நிமிடம் நாங்கள் எப்படி இந்த தேசத்திற்கு வந்தோம், எப்படி சர்வைவ் ஆனோம் என்பதை பற்றி சொல்லிட்டு நான் வந்து எனக்கு உதவி செய்த நிறைய பேர் நண்பர்கள் அந்த இந்த பே ஏரியால இருக்கிறவர்களை எல்லாம் நன்றி செலுத்தி மற்ற விஷயங்களை செய்வதற்காக நான் வந்து மைக்க மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அப்போ என்னுடைய நண்பன் வாஷிங்டன் டிசியிலிருந்து என்னுடைய மகன் திருமணத்திற்காக வந்திருந்தான். அப்போ அவன் என்ன சொன்னான், நீங்க எல்லாம் நல்லாதான் சொன்னீங்க, ஆனா உங்கள் மனைவியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படின்னு சொன்ன. அது சரியான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு பிள்ளைய வளர்க்கிறது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வளர்க்கிறோம் இல்லையா. எல்லா கிரெடிட்டும் என் மனைவிக்கும் உரித்தாக இருக்குது. அதை நானா நம்ம பேசும்போது அப்படி பேச மாட்டேங்கிறோம் இல்லையா, நான் பேசல. இதே மாதிரி நம்ம பேசும்போது எந்த அளவிற்கு தேவ அறிக்கை நம்மிடத்துல இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் பத்தி சொல்றான், பழுது பார்க்கணும்னு சொல்றான், கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்றான். எந்த அளவிற்கு அந்த பர்சனை அவன் மதிக்கிறான் பாருங்க, மதிக்கல, அதை பத்தி பேச்சே இல்லை. தேவனற்ற பக்தி இதுதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய தேவனற்ற பக்தி இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில அதிகமா இருக்கிறது. கடவுளை பத்தி பேசவே மாட்டாங்க, அவர் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டாங்க. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனா எல்லாம் செய்வாங்க, உட்கார்ந்து நிறைய ஊழியம் செய்வாங்க. ஆனா அவர் அவருடைய இதயம் அவர் என்ன நினைப்பார், கடவுளை அறியாத மனிதர்கள் கூட ஆண்டவரை பத்தி பேசுறாங்க நான் பார்த்திருக்கேன். நம்ம இந்திய நாடுல வந்து இது அதிகமா மனிதர்கள் வந்து அடிக்கடி காட் ஸ்டாக் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். ஆனா நம்முடைய அவங்க வாழ்க்கையில பர்சனலா அதை கொண்டு வருவாங்களான்னு தெரியல, தேவனை அறிந்தவர்கள் மாதிரி. ஆனா கடவுளை பற்றி அதிகமான பேச்சு அங்கு எங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். இப்ப எனக்கு தெரியாது, நான் சிறுவனாய் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பேச்சு எப்பவும் வந்துகிட்டு எப்பவும் வந்தவண்ணம் இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுள் என்ற வார்த்தையே இருக்காது.
நான் வந்து ஆலயத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், ஆலயத்தை வந்து நான் விட்டு சொல்லல, அங்கேயும் அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து தேவன் எனக்கு இப்படி செய்தார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீமை வர்ற மாதிரி இருந்தது அதை நன்மையாய் மாற்றி போட்டார் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுடுங்க, நம்மை வந்து ஒரு ஏதோ ஒரு ஜந்துவை பார்க்கறது மாதிரி பார்க்கிறாங்க, நமக்கு என்னமோ மூளை குழம்பி விட்டது மாதிரி, நம்ம மிகைப்படுத்துகிறது மாதிரி, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் மாதிரி நம்மை பார்க்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னன்னா, இந்த ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. தாவீதுக்கு வந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது, ஆபேல போய் கொன்னே போட்டுட்டான் அதெல்லாம் வராது. நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கும் அந்த இருட்டு வல்லமை சக்தியும் எதன் மேலே, கடவுளுடைய பிள்ளைங்க மேல எதனால வந்து கடவுளுடைய பிள்ளைங்க மேல அவங்க வந்து பொறாமைப்படுகிறார்கள் என்றால், எதனால எதை வச்சு அவங்க பொறாமைப்படுகிறார்கள் என்றால், தேவன் மீது மனிதர்களுக்கு இருக்கும் அன்பை வைத்து பொறாமைப்படுகிறார். எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க, அத்தனை சங்கீதமா இருக்கிறது இல்லவே இல்லை. ஒரு ராஜாவுக்கு அத்தனை சங்கீதம் இருக்கிறது, ஏன்? அந்த தேவனுடைய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அவன் வல்லமையாய் பலப்பட்டான். ஆனால் அந்த அவ்வளவு பர்சனலா அவன் இருந்தாலும் அந்த அன்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண மறந்து விட்டான், தவறி விட்டான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை, அவனுடைய அந்த தெய்வத்துவ அன்பை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க, நன்றாக கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி. இது ஈசாக்கு கண் பார்வை என்னவோ கேட்ராக்ட் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி, கண் பார்வை தெரியல. தான் இறந்து பட போகிறோம் என்று நினைத்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து, ரெண்டு பிள்ளைங்களை இல்லை, இன்ஃபேக்ட் முதல் பையனை கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, பார்ஷியாலிட்டி, சில சமயம் பிலீவர்ஸ் கூட அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படுகிறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் வந்து ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், இவன் தான் முதல் பிள்ளை, இவனுக்கு தான் வந்து அந்த ஆசீர்வாதம் வரும் என்று அவன் தவறாய் நினைத்து விடுகிறான். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி அவனுக்கு அறிவில்லை, அன்பார்ச்சுனேட்டா. அப்போ யாக்கோபு தந்திரமாய் ஏசா மாதிரி வேடமிட்டு வருகிறான், அந்த ஆசீர்வாதத்தை கவர்ந்து கொள்ள போக வேண்டும் என்று சொல்லி வருகிறான். அப்போ ஈசாக்குடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்க, தேவ பிரசன்னம் ஏமாற்றப்படும் போது கூட அவனுக்கு இருக்கிறது. அவன் அவன் வந்து முதல்ல அவன் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போறான், செய்யணும்னு நினைக்கிறான். தேவன் அப்படி அவனை செய்ய விடல, அப்படி செய்யணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட தேவ பிரசன்னம் அவனுக்குள் வருகிறதுனால திவ்ய வார்த்தைகளை பேசுறான். பாருங்க, ஏமாற்ற அவன் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கான், ஒரு பயங்கரமான ஒரு தந்திரமான ஒரு பிளாட் அதுல அவன் நின்றுட்டு இருக்கான். அப்ப கூட வானம் அவன் மீது திறந்திருக்கிறது, அதனாலதான் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அந்த வார்த்தைகள் வந்து அவன் பேசுகிற வார்த்தைகள் வானத்தின் வார்த்தைகள், அது மனுஷ வார்த்தைகள் அல்ல. பார்ஷியாலிட்டி மிகுந்து இந்த உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டான் இல்லையா, இந்த உலகத்தின் காரியத்திலே அடிபட்டு அந்த ஓரளவு அந்த பார்ஷியாலிட்டினால அஃபெக்ட் பண்ணப்பட்டு பேசுகிற ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, வானத்தின் வார்த்தைகளை அவன் பேசுகிறான். என்ன அற்புதமான, நீங்க படித்து பாருங்கள் நேரம் இருக்கும் போது. சொல்றான், என் மகனுடைய வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை மாதிரி இருக்கிறது. அது அதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அவன் விவசாயி, அந்த விவசாயி போகும்போது தன்னுடைய அந்த அவன் பயிரை அவன் பார்க்கும் போது அவனுக்கு தேவன் நினைவு வருது. பாருங்க,
அததான் அவன் பிள்ளைய பார்க்கும்போது சொல்றான். நம்ம வந்து பயிரை பார்க்கும்போது நன்றாக கதிர்விட்டு விளைந்து இருக்கும் போது நிறைய பணம் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிறோம், இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். பயிர் வாடி போயிருக்கும் போது ஒண்ணுமே கிடைக்காத போது என்ன நினைப்போம், ஐயோ நமக்கு நஷ்டமாயிருச்சேன்னு நினைப்போம். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல, ஆசீர்வதித்த அந்த வயல்வெளியை பார்க்கும்போது தேவ நினைவு அவனுக்கு வருகிறது. எப்போதும் தேவ நினைவு அவனுக்கு இருக்குது, அது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பழக்கம் ஆயிட்டதுனாலே ஏமாற்றப்படும் போதும் தேவ பிரசனம் வானம் அவனுக்கு முன்பாக திறந்திருக்கிறது. அதனாலதான் வந்து ரெண்டு பிள்ளை இல்லாட்டாலும் ஒரு பிள்ளைக்காவது அந்த அன்பை அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றான். அதே மாதிரி யாக்கோபு தனக்கு மேலாய் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறான். ரொம்ப ஈசாக்கு மாதிரி சொல்லல, அப்பப்போ தேவனுடைய தேவனிடத்திலே யுத்தம் பண்ணுகிறத அவன் பாக்குறோம், மல்யுத்தம் பண்ணுகிறத பாக்குறோம், ஆண்டவரை நினைச்சு நினைச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அவன் பண்றத பாக்குறோம். அந்த காட் ஸ்டாக்கு, அந்த காட்லினஸ் அது வந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அனுபவமாயிருப்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் வேண்டும், நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்த அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அப்படி ஃபீல் பண்றோம், ஆப்ரஹாம் அப்படின்னா எங்க அவர் வந்து என்னுடைய முற்பிதான்னு நம்ம யோசிக்கிறோமா, ஈசாக்கு என்னுடைய முற்பிதான்னு யோசிக்கிறோமா, யாக்கோபு என்னுடைய முற்பிதா, அந்த சந்ததியிலே நான் வந்தோம் வந்து கொண்டு வந்தவர்கள் நாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கா, எந்த அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய காரியங்களும் பரிசுத்தவான்களும் நம்முடைய இதயத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வாழ்க்கை சாரம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும், பரிதாபமாய் முடியாது, பரிசுத்தமாய் முடியும், பலமற்றவையாய் முடியாது, பலம் உள்ளதாய் முடியும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ப நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கொடுக்கும்படியாய் தேவன் இந்த நாளிலே அவருடைய திவ்ய தரிசனத்தினாலே அவருடைய திவ்ய அனுபவத்தினாலே நம்ம நினைக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய தரிசனத்தினால எங்களை நிறைத்தரலும், உங்களுடைய அன்பிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.